நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை எல்லாம் பலிபீடத்தில் போட்டு உழைத்துட்டு இந்த மாய உலக பற்ற இருக்கின்ற கோயிலுக்குள்ள இருக்கிற அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இந்த இறைவனின் சிந்தனையோடு இருந்தா துன்பம் நமக்கு வராது. ஆனா நாம என்ன தினமும் கோயிலுக்கு போறப்பா அந்த சாமி கண்ணு திறந்து பார்க்க மாட்டேங்குது, திருப்பி நான் கஷ்டத்திலே தான் கிடக்குறேன். நீ சரியான முறையில் இறைவனை வழிபாடு செய்தியா? அது நம்ம மேல குற்றங்களை வைத்துக் கொண்டு இறைவன் மேல இறைவன் இல்ல கல்லு ஆமா அப்படின்னு சொல்லிடுறோம். என்ன பண்றது? அதனால கோயிலுக்குள்ள போனோம்னா உடல் சேர்க்கணும். வீரான் அரும்பி விதி விதித்து உன் நிறையார் கலர்ச்சி உன்னுடைய முகத்தை திருவடி தாமரைய திருவடிய பார்த்தா என்னை அறியாமல் என் கை தலைக்கு மேல போயிருந்தோம். பொய்தான் தகுந்து கோயில்ல வந்தோம்னா உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நிகழவிடு நிறைவா. அப்படிங்கிற போவங்களுக்கு இறைவன் அவர்கள் உள்ளத்துல போட்டுருவாரு. அவர்கள் நீங்க நினைப்பதே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அவ்வளவு அற்புதமான பக்தி மார்க்கத்தை நம்ம